ஒரு மாடு வந்து ஒரு இலையை கடிச்சதுன்னா இலை இலை பகுதி தான் வந்து அது வந்து ஒளி சேர்க்கை செய்து அதுக்கு உயிர் வாழக்கூடியது. அதை போய் ஒரு மாடு கடிச்சா அதுக்கு என்ன ஓட முடியாது செடி. அதனால ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பிசு பிசுன்னு ஒரு எரிச்சல் உண்படு ஒரு பொருளை பண்ணுது, இல்ல கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரெண்டு முள் அதுல வைக்குது. இது எல்லாம் தாண்டி அந்த கால்நடைகள் ஓரளவுக்கு நான் இதை சாப்பிட்றேன், எனக்கு ஓரளவுக்கு இது உதவியா இருக்குது, இந்த பொருளை நான் வந்து உணவா எடுத்துக்கிறேன் சொல்லும்போது அடுத்து தாவரங்கள் என்ன பண்ணுது, நான் உனக்கு நல்ல இனிப்பான கனி தருகிறேன், நீ சாப்பிட்டுட்டு அந்த விதையை மட்டும் நாலு பக்கம் போற இடத்துல போட்டுரு. நீங்க பார்த்தா ஏதோ வேடிக்கையா சின்ன பிள்ளை கதை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன் சொல்லக்கூடிய அந்த இருவருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு சமன்பாடு உள்ள ரெண்டு பேருக்கும் பயனுள்ள ஒரு பரிணாமம் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படைகளை நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக உணர்ந்து ஒரு சீரகத்தை கையில எடுத்தோம்னா அதுக்கு என்ன குணங்கிறத வந்து பகுத்தாய்வு செய்துதான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனா முன்னோர்கள் அதை பல்வேறு ஒரு நிலைகள்ல அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ நான் வந்து அந்த சித்த ஆயுர்வேத அடிப்படையில இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல எப்படி கொண்டு போகணுங்கிறத பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, முதல்ல இந்த பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில மரபு வழி அடிப்படையில பாருங்க. நீங்களா தனியா வந்து வயிற்று வலின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருமைமிக்க நம்முடைய பாரம்பரிய மரபு வழி மருத்துவர்கள் வந்து முக்கியமான சில நோய்களுக்கு வந்து அட ஒன்றும் இல்லைங்க வயிறு சுத்தமா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ளவர்கள் வந்து அதை வந்து இந்த படிப்புல வந்து அதுக்கான ஒரு அடிப்படையை உணர முடியலை. அதை பண்ணீங்கன்னா ரெண்டுக்குமே முட்டிக்கிட்டு தான் நிற்கும், என்றைக்குமே நம்ம உணர முடியாது. அதனால அவர்களுடைய அடிப்படையை உணர்ந்து அவர்கள் என்ன சொல்லுகிறாருங்கிறது முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி குறை சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதும் அறியாமை, அது வந்து மறுக்கப்பட வேண்டிய விஷயம். தெரிந்தவர்கள் பேசட்டும், தெரியாதவர்கள் சும்மா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து தாவரவியல்ல ஒரு மரபு வழி தாவரவியல் எத்தனையோ பாட்டணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து ஐயா மருத்துவர் புண்ணியமூர்த்தி கொண்டவர்களோட பயணம் செய்யும் பொழுது கேட்கும்போது அந்த செடியை பத்தி கேட்டோன்னா அடுத்த வினாடி அதற்கான காரணம், இது என்ன முத்தலை, இது இளம் பிஞ்சு, கடுக்காய் பிஞ்சுக்கு என்ன குணம், முத்தலை கடுக்காய்க்கு என்ன குணம், கடுக்காய் தோலுக்கு என்ன குணம், கடுக்காய் விதைக்கு என்ன குணம், இப்படி ஒவ்வொன்றையும் பத்தி அவர்கள் அவ்வளவு தெளிவாக உணர்ந்து அந்த பாரம்பரியத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாச்சு. மூணாவது, இப்ப நான் வந்து ஒரு மருந்தியல் துறை சார்ந்தவன் என்பதனால அதிலிருந்து அதுவும் வந்து அந்த பாரம்பரியத்தை ஒட்டி அந்த மரபு வழியை ஒட்டியே இருக்கணும். இந்த மூன்று நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை செல்வதில் எடுத்து செல்வதிலோ பயன்படுத்துவதிலோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு நிறைய வேளாண் பெருமக்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி எப்போ உருவாச்சு என்னன்னு சொல்றது வந்து கேட்க நல்லா இருந்தாலும், முதல்ல மாடுன்னா என்னங்க, மனிதனால் செரிக்க முடியாத உணவுப் பொருட்களை உண்டு வேக வேகமாக சாப்பிட்றோம், திரும்பவும் அதை கொண்டு வந்து அசை போட்டு கிட்டத்தட்ட 70-90 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து இந்த உமிழ்நீரை சுரக்கக்கூடிய தன்மையுடைய இந்த கால்நடைகள் ஒரு தடவை ஒரு கவளத்தை வந்து எத்தனை முறை மெல்லுகிறது என்பது கூட ஒரு நலத்தினுடைய அடையாளமாக நாம் நல்ல உணர்ந்த மருத்துவர்கள் தெரியும். வரும்பொழுது ஒரு பகுதி வந்து அந்த பெரிய அசையூன் வயிறுன்னு சொல்லக்கூடிய ரூமன்ல வந்து கேஸ் தான் இருக்குது, அது இருக்கும், அது இல்லைன்னா தப்பு, அது இருக்கும். வாய் வழியாகவும் சாணம் போடுகிற வழியாகவும் ரெண்டு வழியிலையும் வந்து அந்த கேஸ் போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேஸ் வெளியாகலைன்னா, அந்த காற்று வெளியாகவில்லை என்றால் உடனே வயிறு ஒப்பிக்கும். அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் வயிறு அந்த நீல நிறத்துல காமிச்சிருக்கிறது வந்து வயிறு உப்புசம், ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே புடைச்சிக்கிட்டு இருக்கும். சில நேரம் வந்து முழுமையும் பெரிய அளவுல வந்து நீர் வந்து நீரோட கலந்து ஃப்ராத்தி புளோட்டுன்னு சொல்லுவாங்க இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் ரொம்ப பேசலை. என்னென்ன காரணங்களால வந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா, இதுக்கு என்ன மருத்துவம் பண்றது. இப்போ ஆடுகள் வந்து பாருங்க, அந்த இது வயிறு அப்படியே தெரியும், பச்சையா இருக்க இலை இளந்தளிர்கள் ஈரமா இருக்கிறது, அது குறிப்பா மழைக்காலங்கள்ல. இல்லை நிறைய வந்து தானியத்தை வந்து நெல் அரிசி இப்போ யாரை கேட்டாலும் அரிசி சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டுன்னு தெரியவே இல்லைங்க, மூட்டையை திறந்துருக்கு அவ்வளவும் சாப்பிட்டுச்சுங்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான அமிலத்தன்மையும் சரி, இந்த மாதிரி வயிறு உபசமம் வந்துச்சுன்னா என்ன பண்றது, ராத்திரி 8 மணிக்கு தான் தெரிய வரும் எல்லாத்துக்கும் இவ்வளவுதாங்க பொருள். இதுல பாத்தீங்கன்னா வெற்றிலை, இஞ்சி, பெருங்காயம், வரமிளகாய்,
இது எல்லாத்தையும் அரைக்கணும். ஒரு 10 வெத்தலை, ஒரு 50-ல் இருந்து 100 கிராம் இஞ்சி, சின்ன ஆடா பெரிய மாடாங்கிறத பொறுத்து. கொஞ்சம் கூட குறைச்சி போறதுல எந்த பாதிப்பும் இருக்காது, ஏன்னா நம்ம கொடுக்குற முறை அந்த முதல்ல. அடுத்தது வந்து பெருங்காயம் 2 ஸ்பூன், ஒரு 10 கிராம், 2 காஞ்ச மிளகாய், வர மிளகாய் 2, இது எல்லாத்தையும் அரைச்சு நாட்டு சர்க்கரையில அல்லது வெல்லம் இடிச்சு நல்ல கொழகொழன்னு பிசைஞ்சு அதை வழித்து உப்புக்கல் தொட்டு தலையை தூக்கி பிடிச்சி உமிழ்நீர் சுரக்க சுரக்க கொஞ்சம் கொஞ்சமா நாக்குல தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த எப்படிப்பட்ட வயிறு உப்புசமும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள சரியாயிரும். எக்காரணம் கொண்டும் வாய் வழியா எதையும் ஊத்தக்கூடாது. இது இரவிலோ பகலிலோ அவசரத்துக்கு எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய சில முக்கியம் மிகவும் முக்கியமான ஒரு முதலுதவி. வெத்திலை, இஞ்சி, பெருங்காயம், வரமிளகா, நாட்டு சர்க்கரையில பிசைஞ்சு உப்பு கலந்து விட்டு கொடுக்கறது. இது அமிலத்தன்மையை வரக்கூடிய சில நேரங்கள்ல வந்து மாவு பொருள், இட்லி தோசை வந்து நிறைய பேர் எங்கேயோ ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, ஆடுகள் சாப்பிட்டுரும், அவைகளுக்கும் இதே மருத்துவத்தை நீங்க பயன்படுத்தலாம். இந்த 2 வயிறு உப்புசம் மற்றும் அமிலத்தன்மைக்கு உள்ளது உங்களுக்கு தெரியாது என்னன்னே. ஆடு அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு இருக்கும். முதல்ல இந்த மருத்துவத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து காப்பாத்திடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து லால்குடி பக்கத்துல கிடையமாடு படம் எடுத்திருக்கேன். இந்த அழகை வந்து நான் சொன்னா புரியாது. ஒவ்வொரு நிலையில இருக்க கண்ணுக்குட்டி பாருங்க, பிறந்த கண்ணுக்குட்டி எவ்வளவு மான்குட்டி போல இருக்குது, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் செவலையா இருக்கும், அதை விட வளர்ந்த கன்று நிறம் மாறி ஒரு கருப்பு நிறத்துல இருக்கு, அங்க ஒரு கண்ணுக்குட்டி படுத்திருக்கு நெற்றி வெள்ளையோட. இந்த அழகுள்ள கால்நடைகளை நம்ம முழுவதும் இழந்து விட்டால் இதை உருவாக்கி தரப்போகிறவர் யார்? இந்த தோட்ட அந்த வயல்ல பாருங்க, எல்லாம் கட்டி கட்டி கட்டியா சாணம். ஒரு 100 மாடுகள் இரவு முழுதும் அங்க படுத்திருந்த பொழுது காலையில நாங்க அங்க போனோம், ஒரு 7:30 இருக்கும் அங்க போயிருந்தோம். அந்த மாடுகளுக்குள்ளே நாங்களும் இருந்தோம். கொஞ்சம் கூட வீச்சம் இல்லாத மனமான ஒரு சாணம். ஏன்னா இயற்கை சார்ந்த பொருளை சாப்பிடுது, அந்த மண்ணை வளப்படுத்துகிறது. வளமான மண்ணுக்கு ஒரே வழி கால்நடைகளை தாவரங்கள் சாப்பிட்டு அவை செரிக்கப்பட்டு அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தொழு உரம் தான் வந்து மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரே வழி உள்ளது. சரி, அடுத்து இன்னொரு, இப்ப நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த நிகழ்ச்சி முடிச்சு போறப்ப ஒரு மருத்துவம் வெற்றிலை, இஞ்சி, பெருங்காயம், வரமிளகாய வச்சு வயிறு உப்புசத்தை சரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்நாளில் தலைமுறை தலைமுறைக்கு பயனுள்ள ஒரு மருத்துவ குறிப்பு அது. இது நிறைய இருக்கு மருத்துவ முறை, எளிமையான உடனடியா இரவில வீட்டுல இருக்க பொருளை வச்சிருக்கிறத ஒண்ணு முக்கியமானதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்றதோ, ஒரு கால்நடை மருத்துவர் வந்து அதை பார்த்து சரி சொல்றதோ, அல்ல அதுக்கப்புறம் உள்ளது. நம்ம முதல் உதவியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ. அதுக்கு அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் மாடு வளர்க்குறவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா கழிச்சல்.